श्री श्री गुरुवर महाराज जी श्री प्रभुपाद महाराज जी हरे कृष्णा இப்போ வந்து என்னோட ஆஃபரிங் பேசிறதுக்கு முன்னாடி குருதேவ் வந்து யாருன்னு நான் வந்து சொல்லிறேன் குருதேவ் வந்து ஒரிசால இந்தியால இருக்கக்கூடிய ஒரிசா என்ற மாநிலத்துல பிறந்தாரு அவர் அங்க தோன்றினாரு அவர் வந்து 1949 1949 வந்து தோன்றினாரு ஜனவரி 12 இவர் வந்து அவர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து பிராமண ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து சிவன் பக்தர் இவருக்கு வந்து ஆனால் இவர் வந்து சிவன் எல்லாம் வழிபடுவாங்க பட் இவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்து ஈடுபாடு கிடையாது இவருக்கு வந்து 1970 அப்போ வந்து புரோபாதர் வந்து ஒரிசாக்கு வராரு ஒரிசாக்கு வந்து புரோபாதருடைய 108th கோயில் கடைசி கோயில் வந்து கட்டுறதுக்கு வந்து புரோபாதர் வந்து ஸ்ரீ சிவன் கோர்வின்சு மகாராஜ் கிட்ட வந்து கட்டளை கொடுக்கிறாரு 108th கோயில் தான் வந்து என்ன எங்கே கட்டினாங்கன்னா புவனேஸ்வரர் கட்டினாங்க கிருஷ்ண பாலராமன் சொல்லுவாங்க அப்போ அந்த கோயில் வந்து அடிக்கல் இருப்பாங்க அந்த அடிக்கல் வந்து நித்யான தேவதி அன்னைக்கு வந்து புரோபாதர் வந்து அவர் பெயர் வச்சுட்டு போயிடாரு ஆனால் பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் தான் கோர்வன் மகாராஜ் வந்து அந்த கோயிலே கட்டினாங்க பிறகு வந்து புரோபாதர் வந்து ஒரிசாக்கு வந்தப்ப ஸ்ரீபத் சைதன் சந்திர குருதேவ் வந்து அவர் வந்து அப்போ வந்து ஒரு 30 வயசு அந்த மாதிரி இருக்கும் சிறு வயசு தான் அப்போ அவருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சுவாமி வந்துருக்கிறாரு அவர் உலகம் ஃபுல்லாக போயிட்டு இந்த மாதிரி வந்து வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணா கோச்சு மாத்திக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெரிய சுவாமி வந்து வா போய் பார்க்கலாம் வாய்ப்பு வா போய் பார்க்கலாம் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் இவர் வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து ஏமாந்து வந்து இருக்கிறாங்க அதனால வரலாம் சொல்லிட்டு குருதேவ் வந்து புரோபாதர் பார்க்கறதுக்கு போல அப்ப புரோபாதரும் பிறகு மறந்துட்டாரு மறந்துட்ட பிறகு பிறகு வந்து கோர்வன சுவாமி வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு குடிசை ஒரிசா வந்து ரொம்ப வந்து ஏழையாக அங்கே வந்து ரொம்ப குடிசைலாம் காசுலாம் கொடுப்பாங்க அப்போ வந்து அந்த புவனேஸ்வர் கோயில் வந்து அப்போ கட்டல அங்கே வந்து சும்மா ஒரு குடிசை மாதிரி அமைச்சு அங்கே தான் எப்போதும் காசு கொடுப்பாரு சிறு சிவன் கோர்வன மாதிரி அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவங்க கூட்டாளி கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி வந்து குருதேவரை வந்து இந்த மாதிரி கோர்வன சுவாமி ஒரு சன்னியாசி இருக்கிறாரு அவர் வந்து கிளாஸ் கொடுக்குற பாகவதம் பேசுகிறாரு நீ வந்து கேளுங்க அப்படி போயிட்டு சில குருதேவ் வந்து கோர்வன மரத்தை பார்க்கும்போது அப்போதான் ஒரு கொனெக்ஷன் ஏற்பட்டுச்சு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவரோட கிளாஸுக்கு டெய்லி பாகவத கிளாஸுக்கு ஸ்ரீபத் சைதன்யசந்திர குருதேவ் வந்து கோர்வன மரத்தோட கிளாஸுக்கு அன்னாடி போக ஆரம்பிச்சாங்க போக 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 அதுக்கப்புறம் வந்து 85 1985 வந்து முத கோர்வன மரத்துக்கு வந்து ஜிபிசியில் வந்து கொடுக்குறாங்க டிசைபிள் எடுத்துக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஸ்ரீபத்யசந்திர குருதேவ் அப்புறம் வந்து பக்தி பிரணாம் கோபிநாத் மகாராஜ் அப்புறம் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கோர்வன மரத்தை முதல் ரீச் வாங்கினாங்க பிறகு வந்து அந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பில்டிங் வந்து ஏற்ற முடியல பிறகு வந்து அந்த கோயிலுக்கு வந்து செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து தேவைப்பட்டுச்சு நிறைய பேர் தேவைப்பட்டுச்சு எனக்கு வந்து ஒலிம்பியர் நிறைய பேர் வேணும் எனக்கு சொல்லும் போது அதில் முதல்ல கை தூக்கிறது வந்து ஸ்ரீபத் சைதன்யசந்திர குருதேவ் பக்தி பிரணாம் கோபிநாத் மகாராஜ் 1-2-3 பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த கோயில் ஹெல்ப் பண்ணாங்க பிறகு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பிறகு வந்து எல்லாரும் இதாலையும் குருதேவருடைய எஃபர்ட்னாலையும் ஸ்ரீ ஸ்ரீ குருமணத்து கருணையாலும் அந்த பலராமண்டே புவனேஸ்வரில் வந்து இஸ்கான் குருபாதருடைய கடைசி ஆசை 108th வந்து கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து குருதேவ் கோர்வன மரத்தோடைய அவருடைய வில்லேஜ் ஒன்று இருக்கும் கடைகிரின்னு சொல்லி அந்த கடைகிரியும் ஒரு கோயில் வந்து கட்டினார் ஆனால் அந்த கோயில் வந்து ஸ்ரீ சிவன் கோர்வன மரத்தை கட்ட முடியாது கட்ட முடியல ஏன்னா அவர் வந்து 1996 வந்து மாட்டிட்டார் அப்போ ஆனால் அந்த கோயிலுக்கு அடிக்கல் வச்சுட்டு கோர்வன மரத்தை வச்சுட்டாரு ஆனால் அவர் வந்து சில ஸ்ரீபச்சந்திரன் சொல்லிட்டு போனார் இந்த கோயில் வந்து அடிக்கல் வைக்கிற ஸ்டார்டிங்லாம் நான் இருப்பேன் ஆனால் கோயில் கட்டி பிடிக்கும் போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஆரம்பம் சொல்லிட்டாரு பிறகு வந்து அவர் மறந்துட்ட பிறகு 1996 வந்து மாயாபுரத்தில் அவர் மறந்தார் மறந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து 1999 அந்த கடைகிரி கோயில் வந்து சில குருதேவர் அப்புறம் அவங்களோட ஒன்றும் கோர்வன டிசைப்பெல்லாம் சேர்த்து கட்டினாங்க கட்டி முடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் சைதன்யசந்திர குருதேவர் வந்து பிறகு வந்து அவர் வந்து கிரகத்துலேருந்து இது ஆகி வானப்பாசனம் எடுத்தார் இப்போ வானப்பாசனம் எடுத்து எப்போதும் கடைகிரியிலே வந்து அவர் வந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து பாகவதம் வந்து அவர் வந்து கிளாஸ் கொடுக்க ஆரம்பித்தார் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க கிளாஸ் கேட்பாங்க நிறைய கிளாஸ் நல்லா இருக்குது
முதல்ல நான் வந்து உங்களை வந்து கடிகள் கவனிக்கும் போது நான் அப்பயே வந்து நான் வந்து என் மனசுல வந்து நான் வந்து நினைச்சேன் நீங்க வந்து நான் வந்து குரு எடுக்கணும் நீங்க தான் என் குருவா சொல்லி நான் வந்து ரெண்டு மனசுல இருந்தேன். பிறகு நான் வந்து 2017 வந்து நான் வந்து பக்தி பிரணாபகுனா மாரஜ் வந்து நான் வந்து இஸ்கான் கன்னியன் டெம்பிள்ல வந்து நான் சந்திச்ச போது அவர் என்கிட்ட சொன்னாரு, நீயா வந்து கேத்திரன் சந்திரகுப்த விட ஜெயந்திச்சு எடுக்கல அவரு எடுத்துக்க சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு மனசா இருந்தது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மனசா இருந்துச்சு. அப்போ நான் உங்ககிட்ட டீச்சர் எடுத்தேன். பிறகு எனக்கு டீச்சர் எடுத்து நீங்க எனக்கு கொடுத்த எனக்கு மட்டும் இல்ல உங்ககிட்ட டீச்சர் எடுத்த மலேசியா பக்தருக்கு நீங்க கொடுத்த கட்டளை இந்த கோபாலகிருஷ்ணன் அம்மாட்டாவை வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து இது வந்து பிரச்சாரம் பண்ணி மக்களை கிருஷ்ணன் உங்களுக்கு கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு நீங்க வந்து கடைசி வரைக்கும் உங்களோட உழைப்பை கொடுங்க உங்களுடைய எஃபர்ட் கொடுங்க சொன்னீங்க. அதுல நாங்க வந்து சிறிதளவு இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து உங்களோட கடமையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் மேலும் வந்து இந்த நமாட்டா வந்து ஆறு இந்த மக்கள் வந்து ஒன்றும் நிறைய வந்து நிறைய வந்து வந்து இந்த பகவதி கிளாஸ் கிடைச்சதுக்கு உங்களோட கடமை ஆசீர்வாதம் இருக்கணும். அது மட்டும் இல்லை குருதி, ஒன்னொரு விஷயம் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். உங்களோட கருணையாலையும் ஆசீர்வாதம் இருந்தால் நாங்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சக்தி எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்களும் வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மா தான். இந்த கட்டுண்ட ஆத்மா வந்து இன்னொரு கட்டுண்ட ஆத்மா வந்து வெளியாக்க முடியாது. நாங்களே வந்து போண்டேஜ் தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இங்கே கிளாஸ் கொடுக்குறது இந்த பேசுறது இது வந்து எந்த அளவுக்கு வந்து பவராக இருக்குது எந்த அளவுக்கு மக்களை மாற்றுது எந்த அளவுக்கு மக்கள் மனசுக்குள்ளே போய் ஒரு மாற்றத்தை வந்து பண்ணுறது சொல்லி எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் எங்களுக்கு இல்லை. எங்களோட ஒரே எங்களுக்கு வந்து இந்த தகுதியை வந்து எப்போ எங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தை சொல்லியிருக்கீங்க. எப்போ ஒருத்தர் வந்து நிறைய சாஸ்திரம் படிக்கலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஆனால் குரு மேலையும் கிருஷ்ணர் மேலையும் விசுவாசம் இல்லைன்னா சீரியஸ்னஸ் எதுவும் இல்லைன்னா அவன் படித்த சாஸ்திர ஞானம் அவனுடைய எல்லாமே வந்து பேசுதான் அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்த வந்து குருவோட கட்டளை மேலையும் கிருஷ்ணர் மேலே சீரியஸா இருந்தானா அந்த குருவோட கட்டளை நிறைவேற்றும் போது அவன் வந்து அதுக்கு உண்டான வேலை செய்யும் போது இயல்பாகவே அதாவது என்ன சொல்ற ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு வந்து எல்லா குவாலிபிகேஷனும் வரும். அப்ப வந்து அந்த அந்த உபன்யாசம் வந்து எனக்கு ரொம்ப வந்து மனசுல வந்து ரொம்ப வந்து இருப்பா ரொம்ப எனக்கு வந்து ஒரு பவர் பட்டுச்சு. ஏன்னா குருவோட கட்டளை நிறைவேறதுக்கு பாடப்படும் போது ஒரு சிஷியன் அந்த சிஷியனுக்கு எல்லா குவாலிபிகேஷனும் வந்து குரு கொடுப்பாரு. குரு கருணை கிடைச்சுன்னா சைத்திரிய மாப்பு சைத்திரிய மாப்பு கருணை கிடைக்கும். சைத்திரிய மாப்பு கருணை கிடைச்சுன்னா ஸ்ரீமதி ராதாரணியோட கருணை கிடைக்கும். ஸ்ரீமதி ராதாரணியோட கருணை கிடைச்சுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட கருணை கிடைக்கும். அப்ப உங்களோட கருணை வந்து எங்களுக்கு வந்து காரணமட்ட கருணை ஒரு கருணை எங்களுக்கு இருக்கணும். அதோட சேர்த்து நாங்கள் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணி உங்க மக்களை வந்து கிருஷ்ணன் உங்களுக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம நாங்களும் வந்து நல்லா வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு எங்களுக்கும் வந்து ஆன்மீக சக்தியை அதாவது கிருப்பா பலா சொல்லுவீங்க அந்த பலத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று மேமேலும் வந்து இந்த வியாச பூஜை வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த பூமியிலேருந்து எங்களுக்கு வந்து நிறைய கருணை கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாச பூஜை நான் நல்லா சிறப்பாக செய்யணும் இன்னும் நிறைய மக்களை உருவாக்கணும். அதுதான் எங்களை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒரு கருணை எங்களுக்கு கொடுங்க. இதுதான் குருதேவ் நான் உங்கள் வேச பூஜைக்கு நான் பேசுகிறேன் தெரியுது தான் தேசியில் குருதேவ்கிட்டே தேசியில் உருவாதி மாதிரி தேசிய விஷயம் குருபுடைய வளர்ச்சி நாயகம் ஒரு பிரமணிந்து ஹரி ஹரிவோம். ஹரே கிருஷ்ணா குருதேவ், நான் வந்து நானும் எங்க அண்ணனும் காலேஜ் வந்துருவோம். 2017 வந்து பீச் எடுத்தோம் பாலியில். ஆனா அந்த பீச் எடுத்து போறதுக்கு முன்னாடி இங்க வந்து நிறைய மக்கள் இன்னும் உதவி பண்ணி வீட்டில் சொல்றா ஒரு மூலிமா நம்ம வந்து பாலிக்கு போய் அங்க வந்து ஏற்பாடு நடந்து நம்ம வந்து வந்து பீச் எடுத்தோம். ஆனா அந்த பீச்சில் வந்து நீங்க நான் வந்து ஏதோ ஒரு மனப்போன போக்குல இருந்தேன் இந்த டிஸ்கவுண்ட் வளர்ந்துருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து இந்த பக்தர்களெலாம் சேர்ந்து குரு யாரு கடவுள் யாரு கடவுள் நமக்கு என்ன சொல்கிறது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு குரு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிதான் பக்தர்களெலாம் கேட்டு அப்போ 2017 நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தீட்சை எடுத்தோம். அப்போ தீட்சை எடுத்து நீங்கள் வந்து எனக்கு விஜயநாதனாக இருந்த அந்த பேர் வந்து விஜய் கிருஷ்ண தாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா குருதேவர் கருணை இருந்தால் தான் ராதாகிருஷ்ண கருணை கிடைக்கும். ராதாகிருஷ்ண கருணை இருந்தால் தான் குருதேவர் கருணை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குரு மேலே கிருஷ்ணா மேலே கிருஷ்ண மேலே குரு மேலேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரம்மாண்ட கிருமித்தை கோன் பாக்கியவான் ஜீவான் குரு கிருஷ்ணா பிரசாதி பாய் பக்தி வத்த பீஜம்
அப்படி என்ற ஸ்லோகத்துல சைதன்ய மகாபிகள் சொல்றாரு, பல்லாயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள்ல ஒரு ஜீவனுக்கு குருவோடைய கருணை மூலமா அந்த பக்தி என்ற விதை கிடைக்குது. அப்போ அந்த பக்தின்ற விதையை வந்து அந்த ஜீவன் எந்த அளவுக்கு நம்மளே பார்த்துக்கிறானோ அது வந்து அவனுக்கு குருவோடைய ஆசை வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில் அவங்க குருதேவா நீங்க உங்களோட கருணை வந்து எனக்கு என்னென்ன இருக்கு, அப்ப நீங்க குறித்த கட்டளைப்படி இந்த கோபாலகிருஷ்ண டீச்சிங் சென்டர் அது வந்து நீங்க இன்னும் டெவலப் பண்ண சொன்னீங்க, நிறைய பக்தருக்கு பிரச்சாரம் பண்ணி தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னீங்க, இது வந்து குரோபாதுக்கு நம்ம செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கா நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த வகையில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டில் பிரச்சாரம் பண்ணிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஒரு பழைய சேவை எடுத்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் கூப்பிட்டு திரண்டு வச்சு நம்ம வந்து பெண் மேலே பிரச்சாரம் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லாமே உங்களோட கருணையால நடந்துக்கிறதுக்கு இனி உங்கள் கருணை வேண்டி நாங்கள் வந்து உங்களை பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீ வந்து ஓம் அஜாதிவிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சரஸ்வரூமீலதம் யேனதஸ்மி ஸ்ரீ குருவே நமஹ முகம் கரோதி வாசாலம் பகவநங்கிரேகிரண்ய கிருபாதம் அகமந்தே பிரமானந்தபாதம் ஸ்ரீகுரும் தீனதாமே நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய புருகே ஸ்ரீமதி சைத்தன்ய சந்திராசி ஆமினி. ஜெய் கிருஷ்ணா குருதேவ். குருதேவ் நீங்கள் வந்து ஒரு கருமையாக இருந்த உடனே ஒரு பக்தன் ஆக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க. பெற்றோர் வைத்த பேர் யோகீஸ்வரே, ஆனால் நீங்கள் எனக்கு ஆன்மீக பேர் கொடுத்தது யதுபதி தாஸ். யதுபோல தலைவன் என்ற அர்த்தம் யதுபதினா ஜாதவா. நீங்கள் வந்து நான் உங்களை வந்து 2017 வந்து நான் வந்து உங்களை வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கண்ணியற்ற பொண்ணை பார்த்து உங்களுடைய ஷெல்டர் தரிசனம் ஆசீர்வாதத்தை பெற்றேன். அப்பொழுதே எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி என்ன சாது குரு சாதுவோ குருவோ வைஷ்ணவர்களை பார்க்கறது வந்து இந்த கல்யுகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஒரு வாய்ப்பு சான்ஸ் எனக்கு கிடைச்சி, ஸோ அதுக்கு நம்முடைய கோபால ராதா கோபாலஜி ராதா கிருஷ்ணா ராதா மாதம் ஒரு நன்றி சொன்னோம். ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு எழுப்பி கொடுத்ததுக்கு என்னுடைய ஸ்குருதி தான் சொன்னோம். குருதேவ் எனக்கு வந்து கட்டளை கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி கோபால கிருஷ்ணா நம்ம நான் வந்து நல்லபடியாக வந்து பிரச்சாரம் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு வாங்க, நிறைய பக்தர்களை வந்து நம்ம உருவாக்குங்க. கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா அதாவது உண்மையான தத்துவத்தை தத்துவ விசாரத்தை எடுத்து சொல்லி இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது அது உருப்படியான ஒரு காரியம் தான். நான் இதே பௌதிகால இருந்ததுதான் இந்த நேரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஃபேமிலி மேனாக இருக்கேன். ஃபேமிலி மேன் அப்படியே பார்க்க போயிருக்கோம், கிரகஸ்தார் வாங்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னா அதாவது கிரகஸ்தர் வாழ்க்கையில் போந்துட்டு கஷ்டப்படுற அப்படின்னு இல்லை, அதாவது கருமையாக இருந்து கிரகஸ்தர் இருந்ததுதான் ரொம்ப அவதிப்பட்டிருப்பேன். அதாவது என்னை போய் கடலில் தள்ளி விட்டால் நீச்சல் தெரியாதவங்க எப்படி தத்தரிச்சிருப்போனோ அந்த மாதிரி தத்தரிச்சிருப்பேன். நான் ஒரு பாக்கியசாலி என்னன்னா உங்களை முதல் சந்திச்சு முதல் ஆன்மீகனா என்ன, எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன தொடர்பு, நான் ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை, இந்த உடல் வந்து தற்காலம், இந்த மாதிரி எல்லா தத்துவத்தையும் ஒரு குரு மூலியமா கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் காசுப்பாடு இருந்து பௌகி வாங்கி படிச்சிடலாம், ஆனா அது உண்மையான தத்துவத்தை யாருக்கும் சரணடைஞ்சிருக்கணும் உங்களுடைய குருமார்கிட்ட வைஷ்ணவர்களை விட்டு சரணடையும் போது தான் அந்த தத்துவமே எல்லாம் புரியும். என்ன உடனே எனக்கு துப்பாக்கிசாலினா பெரும்பாலும் சீடர்கள் டிசாக்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. என்னன்னா பெரும்பாலும் பக்தர்களுக்கு பப்பு சேவை கிடைக்காது. பப்பு சேவைனா உங்களுக்கு கூட இருந்து சேவை செஞ்சு உங்களுக்கு சமைச்சு கொடுத்து உங்களுடைய உங்களுக்கு வந்து கால் பாதை இது பண்றது உதவி செய்ய உங்களுக்கு சேவை செய்வது இந்த சேவை வந்து எல்லா டிசாக்களும் கிடைக்காது. ஏன்னா பப்பு சேவை வந்து குருமார்களுடைய பக்கத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு பப்பு சேவை. ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வாணி சேவா. வாணி சேவா என்னன்னா நீங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து நான் இங்க உள்ள மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து டிசாப்பர் வந்து சரி எந்த ஒரு நபருக்கும் சரி இந்த ரெண்டு விதமான சேவையில பெரும்பாலும் பக்தர்கள் எடுத்துக்கூடிய டிசாப்பர் எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னா வாணி சேவா. வாணி சேவா எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா குருமார்கள் வந்து தூரமா இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய வாணி அவங்களுடைய சொல் அவங்களுடைய சொல்லித்த அந்த விஷயங்கள் அதை எடுத்துக்கொண்டு அந்த சேவையை தொடர்ந்து செய்யலாம். இப்படி செய்யறதுனால
அது அந்த சேவை வந்து மகாமாச பெரிய சேவை அது அந்த சேவையினால நானும் தூய்மை அடைகிறேன் என்னை சுத்தி இருக்கும் தூய்மை அடைவாங்க. அப்ப வந்து வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் இல்லாம வந்தோம் ஆன்மீக வாழ்க்கையில வாழ்ந்து போன மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து வரும்போது எது கொண்டு வரலாம் போகும்போது எது கொண்டு போடலாம் அது பொது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு தத்துவ விஷயம். இருக்க பட்சத்துல எவ்வளவு தூரம் கிருஷ்ணர் உணர்வுகள் முன்னேறி நான் பெற்ற இன்பம் பெருக வைகின்றது அதாவது நான் கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் பிளேசர் எங்க கிடைச்சிச்சு யார்ட்டு உண்மையா கிடைச்சிச்சுன்னா சுஷி ராதா கோபால் சுஷி ராதா கிருஷ்ணா அப்படின்னா கிடைச்சு அந்த இத அந்த விஷயத்தை அந்த தத்துவத்தை எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கறது தான் உண்மையான ஒரு பக்தனுடைய நடனம். அதாவது பக்தியில வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சுயநலம் நான் மட்டும் சாண்டிங் பண்ணிட்டு நான் மட்டும் கீதையை படிச்சுட்டு நான் மட்டும் பகவானுக்கு ஆஃபரிங் பண்ணி அந்த என்ன சொல்லுவாங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டு மித்தவங்க எப்படியே போட்டோம்னு விடுறது வந்து ஒரு வைஷ்ணவனுடைய குவாலிட்டி இல்லை. ஏன் கருணை வாய்ந்தவர்கள் தான் வைஷ்ணவர்கள். அந்த விதத்துல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து காமிச்சிட்டீங்க. ஏன்னா முக்கால் பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் இங்க உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை விழுவதற்கு வந்து நிறைய வைஷ்ணவர்கள் வந்து ரொம்ப நாள் காலம் வாழணும். ஏன் இங்குள்ள ஆத்மாக்கள் விழுவிட்டு கலியுக முத்த முத்த மந்த புத்தி மறதி அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் அந்த மண் மூளைக்கு ஏறாம பாட்டுக்கு அதாவது மிருகத்தில் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் இவங்களோட சாதுகளுடைய அந்த பேச்சுகள் அந்த அந்த சொற்பொழிகள் கேட்டு மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குதான் வருது. முக்கியமா கோபால் கிருஷ்ணா டீச்சிங் சென்டர் அதாவது கோபால் கிருஷ்ணா அம்மாட்ட வந்து இப்ப கடைக்கு வந்தது அடுத்து என்னடாக்கா நம்மளோட வந்து உங்களோட கருமையான எல்லாம் உங்க கருமையான தான் முதல்ல வந்து ஒரு ஹவுஸ் ஃபோன் மாதிரி செஞ்சோம் அப்புறம் வந்து ராஜஜோதி ஹவுஸ் ஃபோன் மாதிரி செஞ்சோம் இப்ப கடைக்கு வந்திருக்கோம். இப்ப கடையில இருந்து அடுத்து ஒரு மண்டிக்கு போகலாம் அதாவது ஒரு சிறு கோயில் மாதிரி செஞ்சு இது பண்ணலாம் எல்லாம் கருமை தான். அதாவது எல்லாரும் என்ன இருப்பாங்க எல்லாம் வந்து நான் என்னோட காசு கொண்டு சொந்தமா செஞ்சேன் அப்படி இல்லை எல்லா மசி கருணை யாருக்குன்னா சாதுக்கு வருஷம் வருஷங்களுடைய கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி கருணை கிடைக்கிறதுனாலதான் கருணை கடலா இருக்கிறதுனாலதான் பக்தர்கள் அடுத்தடுத்து விஷயத்துக்கு போக முடியுது. கருணை ஒரு துளி கூட இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்டா எவ்வளவு பெரிய மில்லினரா இல்ல பில்லினரா இருந்தா கூட வருஷங்களுக்கு கருணை இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்யுது. சோ ஆகியால குருதே உங்களை மீண்டும் மீண்டும் எனது பணிவான வேண்டுகொள்ளனா உங்களோட கருணை எப்பவுமே இருக்கணும் உங்க மெர்சி எனக்கு ரொம்ப வேணும் உங்களுடைய அருள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படி இருந்தாதான் எனக்குள்ள அந்த திறமைய கிருஷ்ணா கான்சியஸ்ல நான் ஈடுபடுத்த முடியும். அப்படி நான் இந்த திறமைய வெறும் பௌதிகத்துல செலவிடாம ஆன்மீக ஸ்பிரிச்சுவல நான் செஞ்சு நான் வந்து என்னுடைய கிருஷ்ணா கான்சியஸ் என்னுடைய கிருஷ்ணவர்களுக்கு நான் மேலும் நான் வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்கோம். என்ன அந்த தடைகள் வந்தாலும் அது உடச்சி எரிச்சு அது மழையா இருந்தாலும் அதை பேத்து போயிட்டே இருக்கும் அதாவது அதை உடச்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த சக்தியும் அந்த 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 சக்திக்கு வல்லமையும் திறமையும் நீங்க தான் தரணும் வேண்டிக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களோட கருணையை வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடான மொழி தேங்க்ஸ் கொடான மொழி நன்றிகளை தெரிவிச்சு கொடுங்க. அது வழியில ஹரிகிருஷ்ண குருதே ஸ்ரீலா சேத்து சந்திரதாஸ் குருதேவி தீ ஜாந்தி மூணு நாலு வருஷம் ஆச்சு. ஸோ நான் வந்து முத முத அவர் பார்த்ததுல வந்து கிடைக்கிட்ட பார்த்தேன். ஸோ சிக்ஷா குருன்னு பார்த்தீங்கன்னா சதசவர்த்தர் அவர் கைட் பண்ணி அப்புறம் காணிக்கை போயிட்டு மகாராஷ்டிரம் வந்து இப்போ மகாராஷ்டிரம் மூலமா கிருஷ்ணா சேர்ந்து ஒரு தலைமையாக ஒரு முந்தளவுக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் கூட எனக்கு கொடுத்தது என்னன்னா வந்து இப்போ நான் முதல்ல அவர் அப்ரோச் பண்ணுறப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து படிக்கணும்னு தெரியல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கேட்டப்போ அவர் ஒன்று என்ன சொல்கிறேன்னா பக்தி வந்து ஒரு லைஃப் ஒர்க் இல்லை நிறைய லைஃப் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளாக இருந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் லைஃப் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு அட்வைஸ் கூட எனக்கு வந்து ரொம்ப அர்த்தமாக இருக்கேன். ஸோ முடிஞ்சதுலேருந்து உங்கள் பக்தியில் நான் முடிஞ்சதுக்கு செஞ்சுக்கிட்டிருக்கேன். ஸோ உங்கள் லாஸ்ட் லெவலில் முதல் வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஹரி கிருஷ்ணன் நம்ம விஷ்ணு பதாய கிருஷ்ண கிருஷ்ணாய் கொடுத்தது ஸ்ரீமதே கேட்டு கொண்டாடாமல் ஹரி கிருஷ்ணா மகராஜ். நான் என்னோடய சேவை சார்பாக நான் வந்துட்டு நம்ம கோபால் கிருஷ்ணன் அம்மாட்டோட போன வருஷம் செஞ்ச எல்லா ஆக்டிவிட்டிஸும் நான் ஒரு போலியோ மாதிரி செஞ்சுருக்கேன். நம்ம முதல்ல போன வருஷம் புதுசாக செஞ்சுட்டு வியாசப்படுத்துகிறோம் நம்ம அதுதான் ஜனவரியில் செஞ்சோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கோபால் கிருஷ்ணன் அம்மாட்டோட ரவி ராதாஜன்தாஸ் கோவிலேருந்து நம்ம ஹைடெக் மாற்றணும். இப்போது நம்ம சேவைகள் நிறையா இருந்துச்சு வியாசக்காரமாக சொல்லணும் வேறு சார் தேவர்லாம் சும்மா செஞ்சோம்
அவங்க சொல்லி முதல் ஆதார சிசி ஆதார கப்பல் நம்ம வளர்த்தாருக்கு வந்து நம்ம வந்து வர வச்சாங்க. வரைச்சு நம்ம வந்து நிறைய சேவை தியாகிச்சாங்க. பிரசாத் வந்து பகவான் பண்ணி வீட்டுக்கு நான் அப்புறம் இங்கே பிரிட்டிஷ்ல லாக்டவுன்லாம் முடிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து எப்போது மாதிரி எங்களோடய பகுதியில் கிளாஸ் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தாமர பூஜை வரும்போது நம்ம எல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து தாமர பூஜையை கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டு பேர் தாமர பூஜை சொற்பொழிவாக நினைக்கிறது கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கோவர்தன பூஜை செஞ்சோம். மறுபடியும் தாமர பூஜை செஞ்சோம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் கடைசி படியாக நம்ம வந்துட்டு கீதா ஜெயந்தி செஞ்சோம். கீதா ஜெயந்தி வந்து 3 வருஷம் செஞ்சோம். முதல் வந்து ஸ்லோக ரிசைட்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்லோகம் சொல்கிறது. ரெண்டாவது வந்துட்டு பகவத்கீதையை படித்து அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றாங்கன்னு நிறைய மாதங்கள் வந்து பேசினாங்க. மூணாவது வந்துட்டு நாங்கள் பிரபுக்களாக சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு பகவத்கீதா ஒரு பகவத்கீதா உணர்வை வளர்ந்த மாதிரி ஒரு நாடகம் நடித்தோம். Hare Krishna, we read this folio by the grace of Sri Guru and Krishna. We really hope Sri Guru and Krishna best of their greatest mercy and save us from the samsara and help us achieve the love of Godhead. We would like to do as many services this year by the grace of Sri Guru and Krishna. Srila Gurudev ki jai, Srila Prabhupada ki jai. Hare Krishna, Hare Krishna. So, the Gurudev ki jai. கவுனேஷ் பிரபு ஓப்பன் பண்ணால் ஒரு போர்ட்ஃபோலியோ இட்ஸ் வெரி குட். அது வரைக்கும் செய்யாமல் இப்படினால அவர் என்னென்ன சேவை செஞ்சிருக்காரு அவரை நினைவுறுத்தி இன்னும் மெயின் மெயின் கிருஷ்ணா பாசத்தில் முன்னேறதுக்கு கிருஷ்ணோட முன்னேறதுக்கு குருதேவோட ஆசீர்வாதமும் பக்தர்களுடைய பாராட்டுகளும் இருக்குது.